Hello guys, welcome back SPR VK Style. So yeah, கடைசியா ஒரு வீடியோ போட்டு ஒரு 1 month மேலே இருக்கும் அந்த கால் அந்த டைம் கேப்பில் என்னால் வீடியோ பண்ண முடியல, ஷார்ட்ஸ் தான் பண்ணியிருந்தேன், சாரி. அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் சிம்பிள் பே லேட்டரை பற்றி அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதோடைய கண்டினியூஷன் தான் பார்ட் 2. ஸோ இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சிம்பிள் பே லெட்டருடைய அட்வான்டேஜஸ் அண்ட் இதன டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய வீடியோவுக்கு வந்து ஒரு 2 பேர் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன கொஷின் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இது இந்த ஃபேட் ஆஃப் தேஜ் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்து, நான் வந்து சிம்பிள் பே லெட்டரில் வந்து நான் பேமெண்ட் பண்ணி வர கேஷ்பேக்கை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ அந்த கேஷ்பேக்கை யார் யாருக்கோ சிம்பிள் பே லெட்டரில் வந்து பண்ணுற ட்ரான்சாக்ஷனில் வர கேஷ்பேக்கை நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். தவிர அதிலிருந்து வர அமௌண்ட்டோ இல்லை கேஷ்பேக்கோ, அந்த பர்டிகுலர் கேஷ்பேக்கில் அமௌண்ட்டு வந்து நீங்கள் எய்தர் வந்து பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அபு அஸ்லாம் அப்படின்றவங்க ஒருத்தர் வந்து, ப்ரோ வந்து நான் சிம்பிள் பே லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன், பட் நான் ஒரு 1 month நான் யூஸ் பண்ணல, அதுலேருந்து எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன அது ஒரு ஆன்சர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த சிம்பிள் பே லேட்டர் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தாலும் லாகின் பண்ணலாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் அந்த ஆப்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ட்ரான்சாக்ஷனில் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரும் ஃபஸ்ட்டு. அண்டு நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸே பண்ணலனாலும் அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னா, சிம்பிள் பே லேட்டர் அப்படின்றது வந்து லாஸ்ட்டு 2.5 இயர்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டு 1 இயர் கிட்ட கூட கிடையாது, 6 months தான் அந்த ஆப் நான் யூஸ் பண்ணிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 இயர்லேருந்து நான் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பட் எனக்கு எந்த ஒரு இஷ்யூவும் வரல. ஸோ நிறைய ப்ளே ஸ்டோரில் வந்து குப்பை ஆப் இருக்குது, பட் நம்ம தான் வந்து பார்த்து ஸ்டெப்பின் பண்ணோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ரேட்டிங் அப்படிங்க, அப்போ தான் வந்து ஓகே அந்த ஆப்பில் வந்து என்னென்ன ஜென்யூனாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அண்டு சேம் திங் இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்ட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து சிம்பிள் பே லேட்டரில் வர அட்வான்டேஜஸ் நான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதில் வர என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளுக்கு கையில் கேஷ் இல்லை, பட் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு மளிகை சாமானோ இல்லை ப்ராடக்ட்டோ நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, டன்ஸோ ஆர் ஜியோ மார்ட் மீஷோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் வந்து சிம்பிள் பே லேட்டரில் வந்து பேமெண்ட்டை வந்து அவங்க இதில் லிங்க் பண்ணி வச்சுருப்பான். அந்த லிங்க் பண்ணி வச்சதில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு 15 days கழிச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட் டைம் யார் யாரெல்லாம் லைக் வந்து இப்போ மீஷோவிலேருந்து மீஷோக்கில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க, நீங்கள் சிம்பிள் பே வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கேஷ்பேக் ஃபஸ்ட் டைம் தான், செகண்ட் டைம் கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் எந்தெந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் வந்து சிம்பிள் பே இதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ ஃபஸ்ட் டைம் தான் கேஷ்பேக், செகண்ட் டைம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த சிம்பிள் பே லேட்டருக்கார பேசி வச்சுப்பா, இந்த மாதிரி மீஷோக்கிட்டையோ நான் அந்த மாதிரி அவங்க பேமெண்ட் பண்ண வைக்கிறேன், நீ வந்து எனக்கு ஒரு கேஷ்பேக்கை எனக்கு ஒரு 5% கமிஷனாக நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்காரனுக்கும் சிம்பிள் பேக்கும் அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நம்மளுக்கு இதில் ஒரு என்ன அட்வான்டேஜஸ்னால், நம்ம இப்போ கையில் காசு இல்லாத டைம்னால் நம்ம பை பண்ணுவோம், 15 days நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வர ஒரு சிம்பிள் பே இதில் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜஸ். அப்புறம் நீங்கள் நிறைய நீங்கள் பேமெண்ட் பண்ண உங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். ப்ளஸ் சிம்பிள் பே லெட்டரில் வந்து உங்களுக்கு வந்து வித் ஃபோன் நம்பரோட மட்டும்தான் லாகின் ஐடி கேட்கும். நீங்கள் கேவைசி பண்ணுறது வந்து உங்களுடைய விருப்பம்தான். கேவைசி பண்ணுறதுல வந்து என்னென்னா, எய்தர் பேன் கார்டு ஆதார் கார்டு பண்ண சொல்லுவாங்க, நான் பண்ணது கிடையாது. உங்களோட விருப்பம் பண்ணாட்டியும் போகலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆப்லேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் சிம்பிள் பே லெட்டர், நம்ம சிம்பிள் பே லெட்டருக்கு வந்து வித்தின் 15 days நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் சொல்லுவோம், அவங்க மெசேஜ் அனுப்புவோம். அந்த டைமுக்குள்ளே நம்ம பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் மேலே போயிடுச்சு அப்படின்னா
அதுக்கு ஒரு சர்டைன் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் அது எக்ஸாக்டாக அது எந்த சார்ஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் எதுனா ஃப்ளிப்கார்ட் பே லெட்டரில் போனீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் இது அந்த பே லெட்டருக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு 50 ரூபா 30 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதிலும் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், பட் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணவே வேணாம் அப்படின்றவங்க அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் இது எப்படி இருக்கும் இந்த ஆப், சிம்பிள் பே லெட்டரில் வந்து எப்படி இருக்கும் இந்த ஆப் அப்படின்னு பார்க்குறவங்க பாருங்கள் எப்படின்ட்டு. பட் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு எது எடுத்தால் நம்மளுக்கு சேஃப், கேஷ்பேக்கா, ஓகே கேஷ்பேக் எடுத்துக்கலாம். அடுத்தது ப்ராடக்ட்ஸ், ஓகே நம்ம இதுலேருந்து இப்போ ஜொமேட்டோலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 50% கேஷ்பேக், லைக் 160 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 80 ருபீஸ் கேஷ்பேக் கிடச்சிரும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டாக, பட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த விதானம் பொறுத்து. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் சேம் டைம் என்னுடைய ஷார்ட்ஸ் யூடியூப்பில் டெய்லி வந்து ஒரு 3 or 4 வீடியோஸ் வரும். ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபேஸ் கொஞ்சம் லுக்கிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள். அண்ட் ஐ ஆம் வெயிட்டிங் பிக் பாஸ் சீசன் 6. ஸோ யார் யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 6க்காக வெயிட் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து ஆஜராகுங்க. ஸோ அப்போ தான் தெரியும் யார் யாரெல்லாம் இவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நானும் ஒரு பிக் பாஸ் ஃபேன் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டி எப்படிலாம் பண்ணுறாங்க, எப்படிலாம் வந்து நிறைய கேம்ஸ்லாம் இது அந்த கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் சேம் டைம் நெக்ஸ்ட் வீடியோ வரத்துக்கு வர வரைக்கும் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பாய் பாய்.